Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா chicken வர மிளகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி மூணு எடுத்து வச்சிருக்கோம். இப்ப பாருங்க எல்லாத்தையும் உரிச்சிட்டு இருக்கேன். உரிச்சு முடிச்சிட்டு எல்லாத்தையும் clean பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் பாருங்க நல்லா அலசி எடுத்தாச்சு. இஞ்சி பூண்டு clean பண்ணி எடுத்தாச்சு. இன்னைக்கு வந்து வர மிளகாய் chicken தான் செய்ய போறோம். பாருங்க கருவேப்பிலை இஞ்சி பூண்டு வெட்டி வச்சிருக்கேன். இன்னமேட்டு தான் அரைச்சி எடுத்துக்கணும். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் வெட்டி வச்சாச்சு. சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கு. 30 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கோம். 2 கிலோ நாட்டுக்குள்ளி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை அலசி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காரம், இது காரம் கம்மியாக இருக்குது, நாங்கள் ஒரு 30 ஆட் பண்ணியிருக்கோம். காரம் அதிகமாக இருந்தால் நீங்கள் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியாச்சு. நல்லா பரட்டிக்கோங்க. இஞ்சி பூண்டு மட்டும் எண்ணெயில் கருக விட்டுறாதீங்க. 2 கிலோ நாட்டுக்குழி ஆட் பண்ணியிருக்கு, ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மஞ்சள்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஓரளவுக்கு எண்ணெயில் பரண்டதுக்கப்புறம் நம்ம அதை வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்ட் போயிடும். ஓரளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக ஒரு ஸ்டேஜில் கொதிக்க வருது. இப்போ வந்து நாங்கள் கோகனட் தொட்டி போடுறோம், தேங்காய் தொட்டி. இது போட்டிங்கன்னா சீக்கிரம் சிக்கன் வெந்து வந்துடும். இது வந்து 3 டைமுக்கு மேலே ஒரு தொட்டி யூஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் இப்போ 2வது டைம் யூஸ் பண்ணுறோம். 3 டைமுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. நல்லா கொதித்து ட்ரை ஆகணும். நல்லா வெந்துருச்சு சிக்கனு. வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு குழம்பு வேணால் கொஞ்சம் எடுத்துக்கலாம். சூப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சாப்பாட்டுக்கு கூட சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. பாருங்கள் இந்த வாட்டர்லாம் சிக்கனில் இறங்கி நல்லா ட்ரை ஆகணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட் கிடைக்கும். இது வந்து பள்ளிப்பாளைய சிக்கன் ஸ்டைல் தான். நாங்கள் ஆனால் வரமிளகாய்னு சொல்லுவோம். பள்ளிப்பாளைய சிக்கன் தான் இது. ஃப்ளேவர் ஃபுல்லாக பள்ளிப்பாளைய சிக்கன் ஸ்டைல் தான். பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகணும். இந்த ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கிரேவியோடு சாப்பிட்லாம். நாங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிறோம். ரைஸ்க்கு, இட்லிக்கு, தோசாக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி கீரை, கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பரான, சிம்பிளான, ஈஸியான, டேஸ்டான வரமிளகாய் சிக்கன் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உண்மையிலே சீரியஸாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் அன்றைக்கி லஞ்சு தான் ஒயிட் ரைஸ், கண்ட்ரி சிக்கன் வர மிளகாய், கண்ட்ரி எக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.